கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்த தர்மியான 91 சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்றின் பின் ஒன்றாய் வாசிக்கலாம். அதே அருமையான சங்கீதக்காரன் சொல்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை சங்கீதக்காரன் அறிவிக்கிறத நாம் பார்க்கிறோம். 92 சங்கீதத்திலே நான் வாசிக்கும் போது அவர் இன்னும் அதிகமாய் சொல்கிறான். 8 வசனம், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். எல்லா காலத்திலும் கர்த்தர் யார் என்றால் உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை பார்க்கிலும் பெரியவர் வேறு ஒருவரும் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த காலையிலே அவருடைய நிழலிலே இருக்கிற மனுஷனுக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வேதம் அறிவிக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறானோ அவனுக்கு முதலாவது விடுதலை கிடைக்கிறது, அல்லது ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போ தேவன் பேரில் வாஞ்சையும் விருப்பமும் நமக்கு தேவை. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உன் பேரில் வாஞ்சித்து என்ன செய்கிறது, கதறுகிறது. அப்போ கர்த்தர் பேரில் வாஞ்சையும் தவனமுள்ள ஒரு ஆத்துமா யாரோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, அல்லது விடுதலை கிடைக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் யாரெல்லாம் தேவன் பேரில் வாஞ்சையுடையவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. யோபு கர்த்தர் மேல் வாஞ்சையுள்ள ஒரு மனுஷன். அவருடைய நெருக்கத்தின் நேரத்தில், அவருடைய உபத்திரவத்தின் காலத்தில், அந்த சோதனையின் நாட்களில் அவன் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தபடியினால், அவர் மேல வாஞ்சியுள்ளவனாயிருந்தபடியினால், கர்த்தர் எல்லா சோதனையிலும் இருந்து அவனை மீட்டு கொண்டு இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். அதனால் வாஞ்சை நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும், அல்லது ரட்சிப்பை கொண்டு வரும். 2 அதே 14 வசனத்தில், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய நாமத்தை அறிந்த மனுஷன் யாரோ அவன் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் உயர்ந்த அடைக்கலம், ஐ ஃபோர்ட்ரஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய அடைக்கலம். இன்னைக்கெல்லாம் சொல்லுகிறார்களே, பிரதமர் வந்தால் 4 பாதுகாப்பு, 5 பாதுகாப்பு என்று சொல்லி, அப்படிப்பட்ட பாதுகாப்பெல்லாம் இருந்தால் ஏதோ ஒன்று நடந்து விடுகிறது. ஆனால் ஒன்று நன்றாய் நாம் அறிய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருப்போமானால் நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் உயர்ந்த அடைக்கலம். அந்த அடைக்கலத்திற்குள்ளே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவருடைய சட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதனால அடைக்கலம் நமக்கு உண்டு. அந்த அடைக்கலத்தில் நாம் போய்விட்டோமானால் ஒரு மனுஷன் நம்மை தீண்ட முடியாது, தொட முடியாது. அதனால கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவனுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. 3 காரியம், 15 வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3 57 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இப்படியாக இருக்கு. புலம்பலின் புஸ்தகம் 3:57 வசனம், எரேமியாவுக்கு அடுத்தது புலம்பல்.
வாசிங்க 57வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். போதும். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இது. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்ன செய்தீர்? அணுகினீர், பயப்படாதே என்றீர். அப்போ கூப்பிடும்போது கர்த்தர் ஓடி வருகிறார், நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே. அடுத்து அவர் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். அதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கூப்பிடுவான் அவனுக்கு நான் என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருள்வேன். மறு உத்தரவு மட்டுமல்ல, நன்றாய் கவனியுங்கள், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. என்னது? அவனை தைரியப்படுத்துகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால். ஆபத்து காலத்திலே தான் ஒரு மனுஷன் மிகவும் பயப்படுகிறவனாய் காணப்படுவான். அதனைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்போ ஆபத்து காலத்தில் இந்த கூப்பிடுகிற வேளையில் மறு உத்தரவு, ஜபத்திற்கு மறு உத்தரவு கிடைக்கிறது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிற நான்காவது காரியம், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். எந்த மனுஷர் ஆபத்தில் இருக்கிறார்களோ அந்த ஆபத்து காலத்திலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை தப்புவிக்கிறார், அவனை கனப்படுத்துகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், அவர்களுக்கு வந்த இக்கட்டு நேரங்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கிறேன். அக்கினி சுவாலைக்குள்ளே போடப்பட்ட மனுஷரோடு நாலாவது மனுஷராய் உலாவுகிறவராய் காணப்பட்டார், கூடவே இருந்தார், அவர்களை விட்டு விலகவில்லை. அங்கே தானியேலை குறித்து நான் வசனத்தில் வாசிக்கிறோம். சிங்கிக்கபிக்குள்ளே இருந்த தானியேல் அவன் சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாய்களை என்ன செய்தார்? கட்டி போட்டார். அப்ப கர்த்தர் ஆபத்து நேரத்திலே கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறவர். கடைசியாய் சொல்கிறேன், கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை என்ன செய்வேன்? அவனுக்கு காண்பிப்பேன். பூரண ஆயுசை கத்த தருகிறவராய் காணப்படுகிறார். குறைந்த வயதல்ல, நீடித்த நாட்கள், பூரண ஆயுசை கட்டளிடுவேன் என்று சொல்லி கத்தோட வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகினாலே கத்தர் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்கிற கத்தர். யாருக்கு என்றால் இந்த ஆசீர்வாதம் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே காணப்படுகிறது. யாரெல்லாம் அவருடைய மறைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு, அவர்களுக்கு உடைந்த அடைக்கலம், மேலான ஒரு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தர் அவருடைய ஜபத்திற்கு மறு உத்தரவு அருளுகிறார், அவர்களை தப்புவித்து கனப்படுத்துகிறார். அடுத்த காரியம், நீடித்த நாட்களால் நீண்ட ஆயுசை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய கடத்திலே அல்லது சர்வ வல்லருடைய நிழலிலே நாம் காணப்பட வேண்டியது அவசியம். நாம் இப்படி அவருடைய நிழலிலே இருப்போமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.